அலாக்கு ரொனால்டோ இருந்தால் போதும் அந்த ஃப்ரீ ஃபயர்ல நினைக்கிற இந்த காலத்தில் ஆடம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. என்ன தான் ரொனால்டோ அலாக் இருந்தாலும் ஃப்ரீ ஃபயருக்கு ஃபஸ்ட்டு இருந்த கேரக்டர் அப்படின்னா அது ஆடமாக தான் இருக்கும். இப்போ வந்த கேரக்டர் தான் அலாக்கும் ரொனால்டோ. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் அலாக்கு ரொனால்டோ வச்சுருந்தாலும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா முதல்ல வச்சுருந்த ஆடுத்துன்றது ஆடம் கேரக்டர் மட்டும்தான். நீங்கள் எத்தவனே அலாக் ரொனால்டோலாம் வச்சுருந்து ஆட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இப்போ யாரும் மதிக்கிறது இல்லை. ஸோ வாங்க அதை பற்றியான ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஸோ ஒரு ஓபியான ஸ்டோரி, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே நம்ம நேம் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ரெட் கலர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்து வைங்க. அப்போ தான் அடுத்த பாட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் இது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாடா அலாக்கே. ஆ சொல்லு ரொனால்டோ. ஒன்றும் இல்லை அலாக்கே, நம்ம வருஷம் நடத்தும் பார்த்தியா கேரக்டர் பார்த்தி அந்த மாதிரி இந்த வருஷமும் நடத்தலான்னு இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும். கேரக்டர் செலக்ட் பண்ணி ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணலாம். ஓ ரொனால்டோ சொல்லவே இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம் ரொனால்டோ. சரி வா செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? 10 பேர் தான். ஆ கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு யாரு? ஊங்காங். ஊங்காங் வாப்பா. என்ன அலாக்கா ஊங்காங் பற்றி தான் நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லு. இவன் வேலை என்ன, இவனை நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேறு. சரி என்ன பண்ணலாம் இவனை, இவனை வந்து எப்படி சொல்கிறது, அடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக புல் போட்டு ஓட்டுருவானா, கொஞ்சம் ஸ்லிமிசமாக இருப்பான் வேலை. ஆனால் இவனை வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக என்ன தான் அலாக்கு சொல்ல வரேன், செலக்ட் பண்ணலாமா வேணாமா ரெண்டில் என்னவென்னு சொல்லு. ஏன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஊங்காங் பற்றி எனக்கும் தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினைக்கல என்ன சொல்லு, செலக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக ரொனால்டோ செலக்ட் பண்ணிடலாம் ஊங்காங். சரி ஓகே, ஃபஸ்ட்டு செலக்டர் ஆகிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊங்காங். என்ன தான் எனிமி அடித்தாலும் அதார் போர்டு ஓடுறதுனால யூரை செலக்ட் பண்ணிவிட்டோம் ஊங்காங். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார், நீங்களாம் இப்போ என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்குதுன்றது எனக்கு கனவு மாதிரி இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். ஆ சரிப்பா சரிப்பா சரி ஊங்காங், இப்போ நீ போய்ட்டு வா, நாளைக்கு நாங்கள் பார்ட்டி வைக்க சொல்ல உங்களுக்கு கூப்பிட்றோம், இன்வைட் பண்ணுறோம்வா. ஆ சரி சார், தேங்க்யூ சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அட என்னடா அவன் டான்ஸ் பைத்தியம் மாதிரி ஆடுனுக்கிறான். ஆமாம் ரொனால்டோ ஆள் பார்த்துட்டே ஒரு டைப்பாக தான் இருக்கிறாப்புல, ஏதோ மூஞ்சி அங்கேருந்தே தெரியல, ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியுது எனக்கு. ஆமாம் ஆமாம் அலாக்கே. என்ன அலாக்கே என்ன நினைக்கிறேன், இவனை செலக்ட் பண்ணலாமா இல்லை அப்படியே போடா ராஜா அப்படின்னு இல்லாமா? எனக்கு தெரிஞ்சு இவனெல்லாம் செலக்ட் பண்ணவானா ரொனால்டோ, ஏன்னா இவனை அவ்வளோக்கும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் இவன் கொஞ்சம் டம்மி தான். சரி இவனை தொத்தி அமைச்சிடலாம். ஆ சரி அலாக் நீ சொல்லிட்டேல, டேய் டிஇ நீ போயிட்டு வா, நீ கிடையாது செலக்ட் கிடையாது ரிஜெக்டட். ஆஹா நம்ம தலைவர் வந்துட்டார்ப்பா ஸ்கைலர். என்ன அலாக்கே ஸ்கைலர் வந்திருக்காரு என்ன நினைக்கிறேன்? இல்லை ரொனால்டோ இதெல்லாம் யோசிக்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோதான் செலக்டு ரொனால்டோ. இவரெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க ரொனால்டோ, இவரெல்லாம் செலக்ட் ஆகிடுவார் கண்டிப்பாக, செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கைலரை. ஆ சரி அலாக் சரி ஓகே. இரண்டாவது செலக்ட் ஆகி இருக்கிறது நம்மளோட ஸ்கைலர். ஏய் ரொனால்டோ இவெல்லாம் வேணாம் ரொனால்டோ, இவெல்லாம் வேஸ்ட் ரொனால்டோ, ஃப்ரீ ஃபயரில் எதுக்கு இருக்கானே தெரியாது ரொனால்டோ இந்த கேரக்டர்லாம். சரி அலாக் சரி யோனா ரிஜெக்டட். ஆ ரொனால்டோ இவன் தேவையில்ல ரொனால்டோ, ரிஜெக்டட் தான், நான் அப்படியே பார்த்தவொடனே சொல்லிடுவேன். சரி அலாக் சரி அலாக். ஸோ ஜோட்டாவும் ரிஜெக்டட். ஓகே அடுத்தது ஜோசப் வந்திருக்காரு அலாக்கு. என்ன சொல்கிற ஜோசப் வந்திருக்காரு, செலக்ட் பண்ணலாமா எப்படி இவரை பற்றி? அதெல்லாம் சொல் கண்டிப்பாக ரொனால்டோ. ஜோசப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்ன யூஸ் பண்ணின்னு இருந்தாங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அவர் தான் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா மூத்த வயசு அவருக்கு, இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணாமல் எப்படி, கண்டிப்பாக அவர் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் வயதில் கொஞ்சம் பெரியவர், அதனால் அவர் கண்டிப்பாக கூண்டு போகலாம் ரொனால்டோ, இவரை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே அலா கண்டிப்பாக. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அயட்டாங்க வந்திருக்காரு அலாக்கு. என்ன பண்ணலாம் அயட்டாவை? கண்டிப்பாக ரொனால்டோ இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரும் ஒன் ஆஃப் தி லெஜண்ட். ஸோ இவரை வச்சுன்னு விளையாடாதவங்க இல்லை, நல்ல ஒரு ஸ்கில்லு தான் ஆயிட்டோக்கு, கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
ரொனால்டோ. ஓகே ஓகே கண்டிப்பா அழகே. ஸோ நாலாவதா செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயாட்டோ. ஓகே அலாக், அடுத்தது வந்து ஆண்டனியோ வந்திருக்காரு. ஆண்டனியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அலாக், நீங்க சொல்லுங்க, செலக்ட் பண்ணலாமா அண்ணாவா? கிட்டத்தட்ட ஆண்டனியோ பார்த்தீங்கன்னா ப்ரீ பயர் முன்னாடியிலேருந்து இருக்கிறாரு. ஆனால் பட் அவர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு மட்டும் தான் லாக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா பவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் வச்சுன்னு ஆடுத்தும் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் போட தான் இருக்கார் ஃப்ரீ ஃபயருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணவானா ரொனால்டோ. சாரி வேஸ்ட். சரி சரி எல்லாக்கு ஓகே. ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம், ரிஜெக்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கும்பு மாஸ்டர் வந்திருக்காரு அலாக்கு. ஸோ கிளா வந்திருக்காரு, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, செலக்ட் பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக ரொனால்டோ. இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுன்னு போவாங்க. ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இவர். ஸோ அதனால் இவரை கூட்டின்னு போகிறது எனக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. கேரக்டர் பார்த்துக்கு கண்டிப்பாக ரொனால்டோ இவர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே அலாக் கண்டிப்பாக. ஸோ கிளா பார்த்தீங்கன்னா செலக்டட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அலாக்கு. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் வந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி என்ன, கண்டிப்பாக கண்டிப்பாக ரொனால்டோ இவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டரை பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகினுங்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய பேர் வச்சுன்னு ஆடுறாங்க. கண்டிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ரொனால்டோ. ஓகே ஓகே அலாக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவரும் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ செலக்டட். ஓகே அலாக் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ட் வந்திருக்காரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, செலக்ட் பண்ணலாமா வேணாவா? ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் ரொனால்டோ. இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் சர்வே பண்ணுற பிளேயர்ஸ் வச்சுன்னு போவாமல் இல்லை, எல்லாருமே வச்சுன்னு போகிறாங்க. ஸோ இவர் ஒரு யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான். இவர் இன்னும் மூலம் ரொனால்டோ கண்டிப்பாக இவரும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அலாக் ஸோ இவரும் செலக்டடு. ஸோ இதுவரைக்கும் 7 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம், 10 பேர் செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களே போதும், 8 பேர் வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வரட்டும் யாருன்னு பார்த்துட்டு ஸோ அவரை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா நல்லா ஒரு கேரக்டர் எப்படி நீங்கள் தான் சொல்லணும் அலாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வர சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ரொனால்டோ ஓகே. ஸோ அடுத்தது டெய் டெய் பாட்டு டெய் இவனெல்லாம் யாரா கூப்பிடுது? நூப்பலா டெய், நீங்களாம் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது ராணி. ஏ ரொனால்டோ என்ன ரொனால்டோ, நம்மளோட இதுவுக்கே மதிப்பு இல்லாமல் பண்ணிட்டு போலகுது. நம்மளோட பாட்டுக்கு இவனெல்லாம் யார் ரொனால்டோ கூப்பிடுது? இல்லை அலாக்கு இல்லை அலாக்கு, நான் கூப்பிடலை, இவனே வந்துட்டான் அலாக். என்னன்னு தெரியல, வேறு என்ன சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. சார் சார் அலாக் சார், என்னையும் கொண்டு போங்க சார், யாருமே என்ன எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்களே சார். நானும் ஒரு கேரக்டர் தான் சார் ஃப்ரீ ஃபயரில், என்னை மட்டும் ஏன் சார் கூட்டு போக மாட்டீங்க? எங்கே போனாலும் நீங்கள் போன வருஷமும் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ண சொல்ல என் தனியாக விட்டீங்க, இந்த வருஷமும் அப்படி தான் பண்ணுறீங்க, ஏன் சார் இந்த வருஷமாச்சும் என்னை கூட்டு போங்களா சார்? டேய் நாங்கள் ரெண்டு பேர் தானே ஃப்ரீ ஃபயரில் இப்போ ட்ரெண்டு, மக்கள் அதிகமாக வாங்குறது எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான், அழகு குரோனோ இது மட்டும் தான் எடுக்கிறாங்க. உன்னெல்லாம் ஏவன் உன்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, நீலாம் ஒன்றுக்கும் உதவாத ஒன்று. சார் சார் ஒன்று புரிஞ்சுங்க சார், இப்போ வந்து எந்த ஒரு புது பிளேயர் வந்தாலும் ஃபஸ்ட்டு வச்சுன்னு என்ன விளையாடிட்டு மிக்கர் தான் அப்புறம் உங்களுக்கு வருவாங்க. முதல்ல என்ன வச்சுருந்தா விளையாடுறாங்க, கொஞ்சமாச்சு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சார், ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். ஏய் நூபே அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் நீ? எங்களுக்கு முன்னாடி நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவன் நீ, நீ கருட எங்கள் எதிர்க்கு வந்து பேசுகிற? போயிட்டு வாடா, நீ உன்னெல்லாம் கொண்டு போக முடியாது, என்ன பண்ணுவேன் நீ? டேய் முதல்ல உனக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பசங்களுக்கு உன்னை பிடிக்குமாடா முதல்ல. சரி சார், என்னோட ஆசை ஒரே ஆசை சார், நான் உங்களோட பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி சார், இதுக்கோசம் நான் அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல சார். நான் வந்து ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் உங்ககிட்ட நான் ஒன்று வைக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை, என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு ஓட்டிங் மூலயமா மக்களுக்கு இது பண்ணியிருந்தேன் சார். அவங்க ஓட் பண்ணிட்டு மிக்க நான் ஒத்துக்கிறேன் சார், பிடிக்கலன்னா நான் வெளியே போயிடுறேன் சார், தாராளமாக வெளியே போயிடுறேன். ஸோ பிடிக்கும்ட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன், எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம் ஓகேவா சார்? டேய் நான் ஆயம் நூறு மாதிரி பேசினுக்கிறேன். என்னப்பா பயம் வருதா? பிடிச்சி எங்கே என்ன மக்கள் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயம் வருதா இப்பயே? ரொனால்டோ ரொனால்டோ உடு ரொனால்டோ பார்த்துக்கலாமா? டேய் சேர்றா போய் வச்சுக்கிட்டா ஓட்டிங்க. அப்படி சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சேர்த்துக்குறோம், ரெஸ்பெக்ட் தரோம். மற்ற சப்போஸ் தோத்துட்டேன் நீ வெளியே போயிடணும். கண்டிப்பாக சார் கண்டிப்பாக.
ஓகே நண்பா. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாது, ஸோ ஒரு ஆனமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நம்ம ஒரு நல்ல பிளேயர் ஆனது காரணம் அப்படின்னா நம்மளோட ஆடம் தலைவன் தான், ஓகேங்களா? அந்த மாதிரி கேரக்டர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அசிங் பார்த்துன்னு அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் சொல்லுங்கள் சார், ரொனால்டோ சார், என்ன சார் நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க? என்னத்துக்கு கூப்பிடுவாங்க? இன்றைக்கி தான் நாங்கள் பாட்டிக்கு போகிற நாள். உனக்கு இப்போ இந்த ஓட்டிங் பார்த்துட்டு நாங்கள் போகிற வேலை தான், எப்படியோ நீ ஜெயிக்க மாட்டேன், இந்தளவுனா பார்த்து பார்த்துடலாமே. ஆமாம் சார், இன்னைக்கு தான் சார் ஓட்டிங்கு சார், இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா சார்? ரொனால்டோ இவர் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை ரொனால்டோ, இப்போ இருக்கிற காலத்துக்கு எப்படியோ எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் ரொனால்டோ. அலாக் ஆமாம் அலாக், இவன்லாம் ஜெயிக்க மாட்டான் அலாக், இவன் விட்டு போன கேரக்டர், இவனை போய் யார் ஓட் பண்ண போகிறாங்க? எல்லாம் நம்ம ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் பாரு, இவனுக்கு வேணாம் தான் சொல்லியிருப்பாங்க, பார்க்கலாம் இரு. சார் நீங்கள் எப்படி சார் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் வந்தமிக்க நானே வெளியே போயிடும் சார், அதுக்கே இப்படி கூப்பிட்டு வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க சார். சார் நானும் ஒரு ப்ரீபெயரில் ஒரு கேரக்டர் தான் சார், ஏன் சார் என்னெல்லாம் மதிக்க மாட்டீங்க? விடுங்க சார், ஓட்டு வந்து மிக்கிற பார்த்துக்கலாம். இல்லை பாட்டு பையலையா உன்னா, நீ ஓட்டுலே அல்லாக்கு பாருங்க, அல்லாக்கு உன்னா ஓட்டுலேயே இருக்கிறான், ஓட்டு இவனுக்கு முதல்ல வருதா? சரி விடையா வந்த மிக்கிற பார்த்துக்கலாம், என்ன இப்போ நீ எப்படியோ வரப்போகிறது இல்லை, அப்புறம் பார்க்கணுமே எனக்கு, அதுதான் அவ்வளோ இது இன்னும் 5 நிமிஷங்குது இல்லை, வந்ததுக்கு அப்புறம் இப்போ பாரு ஆடம் கொஞ்சம் பார்க்கணுமே. என்ன அல்லாக்கு சொல்கிறீங்க? ஆமாண்டா ரொனால்டோ, இப்பயே இவன் இவ்வளோ சீன் போட்டுனுக்குறானே, தோத்துட்டு மிகிரி என்னென்ன பண்ணுவான்னு தெரியலையா? சரி பார்க்கல இருங்க, தோத்துட்டு மிகிரி அவன் எப்படியும் எப்படியும் ஐவுற மாதிரி கலாச்சி விட்டுலாம், மறுநாள் அந்த கேரக்டரே இருக்கக்கூடாது இந்த ப்ரீபெயரில். சார் சார் சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், நானும் பாவம் தானே சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? பாவமா பாவம் பாட்டு பயில, பாட்டு இவனெல்லாம் யாரா கூப்பிடுது நூப்பலா? சார் சார் அலாக் சார் என்னையும் கொண்டு போங்க சார், யாருமே என்ன எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்களே சார், நானும் ஒரு கேரக்டர் தான் சார் ஃப்ரீ ஃபயர்ல. ரெண்டு பேர் தானே ஃப்ரீ ஃபயர்ல இப்ப ட்ரெண்டு, மக்கள் அதிகமாக வாங்குறது எங்க ரெண்டு பேரும் மட்டும்தான், அலாக்கு குரோனோ இது மட்டும் தான் எடுக்கிறாங்க. உன்னெல்லாம் ஏவன் உன்னெல்லாம் ஃப்ரீயா குத்துறாங்க, நீலாம் உனக்கும் உதவாது. ஓட்டு பாத்தியா? ஓட்டு வந்துச்சு, போய் பாரு போய் யார் வினாகிறாங்க. இரு இருடா பாக்குறேன். இதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி என்னாச்சு இந்த பாட்டு பையனுக்கு? பாட்டு ஆடம் என்ன பண்ணான், என்ன ஓட்டுல ஜெயிச்சாலும் இல்லையா? அலாக் இனிமேட்டு அப்படி சொல்லாத அலாக், ஆடம் அண்ணேன்னு சொல்லு, ஏன்னா ரொம்ப பெரிய இலக்குல ஜெயிச்சுக்கிறாரு அலாக்கு. என்ன பண்ணுது நம்ப முடியலையே என்னால. அண்ணே ஆடம்மா நீ சாரி அண்ணே, என்னோட ரொம்ப இலக்குல ஜெயிச்சிட்டா நீ ஓட்டுல. இரு நான் பாக்குறேன் அப்படியே. ஆடம்மாண்ணே அண்ணே நீங்க வாங்க அண்ணே பாட்டுக்கு. ஆ இப்ப அண்ணே வா, காலை எப்படி இருக்குது பாருங்க. ஒத்தனுக்கு ஒன்னு சொல்றேன், ஒத்தனை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, பிடிக்கும் அப்படின்னா தான் மதிப்பீங்களா? ஏன் அவனை யாருக்குமே பிடிக்கல, அவனை யாரும் சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணுடா, அதை விட்டு கேவலமாக பேசிக்கிட்டு அது இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் இப்போ கூட மரியாதை தான் கூப்பிடுறேன் அவங்கள. அண்ணே ஆடமாண்ணே சரி அண்ணே கண்டிப்பாக அண்ணே, ஏன்னா ஒருத்தனை வந்து குறைஞ்சி எடை போட்டுக்கூடாது அண்ணே, இப்போ புரிஞ்சுக்கிட்டானே, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணே, சாரி அண்ணே தெரியாமல் பேசிட்டோம். இல்லடா உனே ஒன்று சொல்லிக்கிறேன், சாரிலாம் கேட்காத, சரி இதோட விட்டுரு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கேரக்டரு ஓகேவா? இப்போ இவன் தண்ணி அவன் தண்ணி இவன் யூஸ் பண்ணல இவன் வேஸ்ட்டு அதெல்லாம் சொல்லாத, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறானா கேரக்டரு எல்லாருமே மதிங்கடா எல்லாரும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரே இது மாதிரி ஃபேமிலி மாதிரி, ஃப்ரீ ஃபயரில் எல்லா கேரக்டரும் ஒருத்தருமையாக இருக்கணும். இதில் நீங்கள் ஆடம் பிரித்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எல்லாருமே ஒரே கேரக்டர் தான், ஒரே ப்ரீபெயரில் தான் இருக்கும், அதில் என்னடா இருக்குது ஈகோ, ஈகோ பார்த்து என்னடா பண்ண போகிறீங்க?
சரி அண்ணே வாங்க அண்ணே போகலாம், சாரி அண்ணே தெரியாமல் பேசிட்டா அண்ணே, இனிமேட்டு எல்லா கேரக்டரும் மாற்றிப்பாண்ணே, சரி அண்ணே வாங்க அண்ணே போகலாம் கேரக்டர் பார்த்துக்கு வாங்க. ஆ சரி ஓகே ஓகே போகலாம் வா. ஆஹா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் போறோம்ல, இப்பதான் நம்மள மதிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா இம்மனாலும் யாரும் மதிக்கிறது இல்ல பா, எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, ஜாலியா இருக்கலாம் இன்னைக்கு. அம்மா டுமாய் டப்பா 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 டப